ஏக திஸ் இஸ் வெங்கட்பா வெங்கபின் டாக்கம். உங்கள் வீட்டில் எல்லாம் நல்லதும் நடக்கும் சொல்லிட்டு இந்த வீடியோ ஆரம்பிக்கலாம். ஹெல்த் இன்சூரன்ஸ் வந்து நீங்கள் வாங்காட்டி பரவாயில்லைங்க, அது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. எக்ஸ்க்ளூசிவாக அதாவது உங்களுக்குன்னு ஒரு இண்டிவிஜுவலோ ஃபேமிலி ஃப்ளோட்டர் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதும் வாங்குறதும் அவங்களுடைய விருப்பம் இல்லாட்டி பட்ஜெட் சம்மந்தப்பட்டது. ஆனால் இந்த கார்பரேட்டில் ஒர்க் பண்ணுறவங்க நிறைய பேர் இல்லாட்டி கவர்மெண்ட்லேயே ஒர்க் பண்ணுறவங்க என்ன நினைப்பாங்கன்னா, அந்த கம்பெனி கொடுக்குற குரூப் ஹெல்த் இன்சூரன்ஸ் அதாவது கார்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் சொல்லுவாங்க, அது வந்துட்டு எல்லாருக்கும் கவராது, எனக்கு ஆல்ரெடி ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு நினைப்பீங்க. ஒரு அவேர்னஸுக்காக கிரியேட் பண்ணுற வீடியோ தாங்க, அதை மாத்திரம் நம்பிட்டு நமக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் இருக்குதுன்னு நினச்சிக்காரிங்க. முக்கியமாக உங்கள் சில்ட்ரனுக்கு உங்கள் பேரண்ட்ஸுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் தேவைப்படும். காரணம் என்னன்னு சொல்லிடுறேன், ஒரு கம்பெனி விட்டு இன்னொரு கம்பெனி நீங்கள் போகும்போது கண்டிப்பாக அது வந்துட்டு யூஸ் ஆகாது உங்களுடைய கார்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ். ஒன்று, ரெண்டாவது உங்கள் சில்ட்ரனுடைய நாளைக்கு வந்துட்டு இன்னும் 10 வருஷம் 20 வருஷம் கழிச்சுட்டு ஹெல்த் கார்டு இஸ் கோயின் டு பி வெரி வெரி எக்ஸ்பென்சிவ். ஸோ அதுக்காக தான் இந்த சந்திரா ஹெல்த்துங்கிற இந்த வெப்சைட்டை எங்கள் அப்பாவுடைய நினைவில் அஸ் அ ட்ரிபியூட் டு மை ஃபாதர் சந்திரசேகரன் ஐம் லான்ச்சிங் திஸ் வெப்சைட். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் சில்ட்ரனுக்கு நீங்கள் தயவுசெய்து ஹெல்த் இன்சூரன்ஸ் எக்ஸ்க்ளூசிவாக எடுத்து வைங்க. ஏன்னா அந்த எக்ஸ்க்ளூசிவாக எடுக்கும் போது தான் அவங்களுக்கு இன்றைக்கி எந்த ஒரு ஹெல்த் இஷ்யூஸும் இல்லை அப்படிங்கும் போது, நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் போது எடுத்துட்டீங்க அப்படின்னாக்கா நாளைக்கு யாருமே வந்துட்டு அவங்களுக்கு ஹெல்த் இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டோங்கிற அளவுக்கு நல்லா தான் இருப்பாங்க. ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்தாலும் அவங்களுக்கு ஹெல்த் கவருங்கிறது இருக்கும். அதாவது கிளியராக சொல்லிடுறேன், ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது நீங்கள் 60 வயசுக்குள்ளே எடுத்துக்கலாம், இந்த கார்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வச்சே ஓட்டலாம். ஆனால் எப்போ உங்களுக்கு ப்ராப்ளம் வரும், நாளைக்கு ஏதாவது ஒரு மேஜரான ஹெல்த் இஷ்யூ வந்துச்சுன்னா அப்புறம் எந்த ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனியும் உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவ் ஹெல்த் இன்சூரன்ஸ் ஆஃபர் பண்ண மாட்டாங்க. அதுக்காக தான் நான் இந்த அவேர்னஸ் கிரியேட் பண்ணிட்டு இருக்கிறேன். உங்கள் ஃபேமிலி ஐ மீன் கார்பரேட் ஹெல்த் இன்சூரன்ஸ்க்கு மேலே ஒரு ஃபேமிலி ஃப்ளோட்டரோ இல்லாட்டி ஒரு இண்டிவிஜுவல் ஃபேமிலி இண்டிவிஜுவல் ஹெல்த் இன்சூரன்ஸோ எடுத்து வச்சுக்கிறது நல்லது. அப்கோர்ஸ் நான் கொஞ்ச நாள் முன்னாடி எங்கள் அப்பாவோட நினைவில் பிகாஸ் ஐ லவ் மை ஃபாதர் ஸோ மச், வாட் எவர் ஐ டூ ஐ எங்கள் அப்பா பேரில் பண்ணணுன்னு ஆசைப்பட்டு நான் வந்துட்டு சந்திரா லைஃப்னு ஒன்று லான்ச் பண்ணேன். அதில் இந்தியாவில் இருக்கிற லைஃப் இன்சூரன்ஸ் கம்பெனி ஃபுல்லாக நீங்கள் ட்ரான்ஸ்பரண்ட்டாக அனலைஸ் பண்ணிக்கலாம். அதே போல் இன்றைக்கி வந்து சந்திரா ஹெல்த் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை நீங்கள் சைட்டில் ஹோம் பேஜ் போனீங்கன்னாக்கா ரொம்ப ஸ்கிரீனில் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா இந்த பேனர் தெரியும், மொபைல் மொபைல்னா இல்லாட்டி டெஸ்க்டாப்னாக்கா இந்த பேனர் இருக்கும். பேனர் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னாலே யூ வில் இட் வில் டேக் டு திஸ் பேஜ், பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் இந்தியா. இப்போ தான் நான் ஆரம்பிச்சிருக்கேன். எல்லா ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனி முக்கியமாக எனக்கு தெரிஞ்ச ப்ராடக்ட்ஸை மாத்திரம் இனிஷியலாக நான் லிஸ்ட் பண்ணியிருக்கிறேன். டாப்பில் இருக்குங்கிறதுக்காக அது பெஸ்ட்டுன்னு நினச்சிக்க வேண்டாம், அது எனக்கு தெரிஞ்ச ப்ராடக்டாக இருக்கும் அவ்வளோதான். ஸோ ஒரு அன்பேஸ்டாக நம்ம பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். தயவுசெய்து இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, கன்சல்ட்டிங் பண்ணிவிட்டு முடிவு எடுக்கிறது நல்லது. அஃப்கோர்ஸ் நான் கன்சல்ட்டிங் ஒரு சின்ன ஃபீ ரெக்வஸ்ட் பண்ணுவேன், இல்லாட்டியுமே எனக்கு தெரிஞ்ச டேட்டாவை அஃபீஷியல் வெப்சைட்லும் இருக்கான்னு பார்த்துட்டு அதை நான் லிஸ்ட் பண்ணுற வேலையை நான் பண்ணிகிட்ருக்கேங்க. மற்றபடி சந்திரா ஹெல்த்தில் வந்துட்டு அஃப்கோர்ஸ் எங்கள் அப்பா வந்துட்டு நான் ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்னு சொல்லிட்டு எனக்கு ஐ மீன் வெங்கட்ராமன் பேர் வச்சார், சார் சி வி ராமன் சொல்லிட்டு ஐ டின் பிகேம் ஒன். மை சிஸ்டர் இஸ் அ ரிசர்ச் சயின்டிஸ்ட். பட் எனிவே ஒரு மெடிக்கல் கம்யூனிட்டி சயின்ஸ் கம்யூனிட்டிக்கு ஒரு கான்ட்ரிபியூஷனாக இங்கே டாக்டர்ஸ் இன்டர்வியூ இருக்கும் இல்லாட்டி இப்போ ரிசர்ச் பேப்பர்ஸ் பப்ளிஷ் பண்ணலான் இருக்கேன். ஸோ தட் இஸ் வாட் ஐ விஷ் டு டூ. முக்கியமாக என்னென்னாக்கா இந்த மெடிக்கல் இல்லை ஹெல்த் கேர் இண்டஸ்ட்ரியில் இருக்கிற அந்த ஈவெண்ட்ஸ் லிஸ்ட் பண்ணலான் இருக்கேன் கொஞ்சம் கூடிய சீக்கிரம், பிகாஸ் ஐ எம் ஆல்சோ நான் ரெக்ரூட்டர். இந்த ஹெல்த் கேர் ரிலேட்டட் ஜாப்ஸையும் இங்கே லிஸ்ட் பண்ணணும்னு நான் பிளான் பண்ணிட்டுருக்கேன். போங்க, இதை நீங்கள் ஹோப் யூ கேன் லொக்கேட் திஸ் பிளேஸ் பெஸ்ட் ஹெல்த் இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்ன்னு இருக்கும். அது எல்லா டேட்டாவும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு கலெக்ட் பண்ணி நான் லிஸ்ட் பண்ணுறேன். உங்களோட ஹெல்த் இன்சூரன்ஸ் பர்ச்சேஸ் ப்ராசஸ் ஒரு ஸ்மூதாக இருக்கணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ ஐ ஹோப் நீங்கள் புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன் நான் எதுக்காக அதை க்ரியேட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு. லைஃப்பில் வந்துட்டு எனக்கு எங்கள் அப்பா அம்மா தாங்க முக்கியம். வாட் எவர் ஐ டூ ஆஃப்டர் மை ஃபாதர் பாஸ்ட் அவே, அதுக்கப்புறம் தான் இந்த பிஸ்னஸ் இந்த இன்சூரன்ஸ் இந்த ஃபினான்ஷியல் கன்சல்ட்டிங்லாம் ஆரம்பிச்சது. ஸோ எவ்வளோ நாள் இதை நான் பெருசாக பண்ண முடியும்னு தெரியல, ஏன்னா அப்படி ஒன்றும் எனக்கு பெரிய இன்கம் இல்லை இந்த அட் திஸ் பாயிண்ட் ஆஃப் டைம். அதனால் நான் கெயின் பண்ண நாலேஜை ஒரு ஆர்கனைஸ்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரேண்டமாக இந்த யூடியூப் வீடியோஸ்லாம் பண்ணும் போது எனக்கே தெரியல எந்த கம்பெனியில் வந்துட்டு எப்படி நம்ம அந்த வீடியோ பப்ளிஷ் பண்ணுறோன்ட்டு. அதனால தான் ஆர்கனைஸ்டு ஸ்ட்ரக்சரில் கொண்டு வரதுக்கு ஆனால் முயற்சிகள் எடுத்துருக்கிறேன். ஒரு லைக்கோ கமெண்ட்டோ பண்ணுங்கள். ஹெல்த் இன்சூரன்ஸுங்கிறது வாங்கலாம் வாங்காமல் இருக்கலாம், அது வந்து உங்களுடைய ஐ மீன் உங்களுடைய ப்ரியாரிட்டி. பட் உங்கள் சில்ட்ரனுக்கு தயவு செய்து நீங்கள் எக்ஸ்க்ளூசிவாக வாங்கி வச்சுக்கிறது நல்லது. முன்னாடியே சொன்ன ரீசன் தான், நாளைக்கு வந்து அவங்களுக்கு ஒரு ஹெல்த் கவர் இருக்கும் அவ்வளோதான். எனக்கு வந்துட்டு 1 crore வருஷத்துக்கு ஏர்ன் பண்ணுறவங்களும் எனக்கு பேசுகிறாங்க, மாதத்துக்கே ஒரு 10,000 ரூபா 15,000 ரூபா வச்சுட்டு ஓட்டுறவங்களும் பேசுகிறாங்க. ஹெல்த் கிளைமுக்கு வந்துட்டு எனக்கே தெரியாது எப்படி கிடைக்கும்னு சொல்லிட்டு இந்த கம்பெனியோட கஸ்டமர் சப்போர்ட்டுக்கு ரீச் பண்ணுங்கன்னு சொல்லிடுறேன். பட் ஹெல்த் இன்சூரன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி கன்சல்ட்டிங் பண்ணால் அவங்களுக்கு ஏற்ற மாதிரி
நானாக டைரெக்டாக இஷ்யூ பண்ணுறது கிடையாதுங்க. ஹெல்த் இன்சூரன்ஸ் பொறுத்தவரை நான் கன்சல்ட்டிங் தான் பண்ணுறேன். எனக்கு எனக்கு நம்பிக்கையானவங்களை இப்போதைக்கு நான் கனெக்ட் பண்ணிட்டுருக்கேன். ஃப்யூச்சரில் ஒரு வேளை நான் இஷ்யூ பண்ணலாம்னு பண்ணலாம், ஐ டோன்ட் நோ. நான் விரும்பி பண்ணுறது பியூர் டேர்ம் இன்சூரன்ஸ், அப்புறம் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானுக்கு ஃபினான்சியல் கன்சல்ட்டிங் பண்ணிட்டுருக்கேன். ஒரு இன்ட்ரொடக்ஷனும் முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். சந்திரா ஹெல்த் .com இஸ் டெடிக்கேட்டட் டு கிரியேட் அவேர்னஸ் அபவுட் ஹெல்த் இன்சூரன்ஸ். நல்லா இருங்க. எங்கள் அம்மா ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, நோயற்ற வாழ்வியே குறைவற்ற செல்வம்னு சொல்லிட்டு. எல்லாரும் உடல்நல ஆரோக்கியத்தோட நீண்ட ஆயுளோட நல்லபடியாக இருக்கணும், சுபிட்சமாக இருக்கணும்னு என்னை வாழ வைக்கிற தமிழ் மக்களுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். நல்லா இருங்க. ஏதோ ரெண்டு பேர் கன்சல்டிங் ஃபீ கொடுக்குறாங்க, ஐ எம் ஏர்னிங் மை லிவிங். பட் ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியல. பட் இந்த இண்டஸ்ட்ரியில் நான் கற்றுக்கிட்டதை அந்த டேட்டாவை கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ அதுக்கான இனிஷியேட்டிவ் தான் இருக்குது. நல்லா இருங்க. தேங்க்யூ.